ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாஞ்சில் குக்கிங். இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஃப்ரூட் கஸ்டர்டு. இது எப்படி பண்ணதுன்னு பார்ப்போம். இது பண்ணதுக்கு நான் இங்கே அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த அரை லிட்டர் பால்லேருந்து ஒரு அரை கப்பு பால் மாற்றி எடுத்துக்கிடுதே. மாற்றி வச்சாச்சு. மாற்றி வச்ச பாலில் 2 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்க வேண்டியிருக்கு. கஸ்டர்ட் பவுடர் டைரக்டாகிட்டு பாலில் சேர்க்கதாக்கும்னா கட்டை கட்டையாகிட்டு கிடக்கும். அதனால தான் கொஞ்சம் மாற்றி வைக்கிறது. இதுதான் கஸ்டர்ட் பவுடர். இதிலிருந்து 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் எடுத்தால் போதும். ஓவராக சேர்த்துனா ரொம்ப கட்டியாயிரும். அதனால 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் 2 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுதேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி மீதி இருக்க பாலை கொதிக்க விட்டுறலாம். கூட கூட கலந்து விட்டுக்குங்க. இது இனி லைட்டாக கொதிச்சு வரட்டு. கொதிச்சு வரம்போ இதில் 6 டேபிள்ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு இனிப்பு குறவாக போதும்னா குறைச்சி போட்டுக்குங்க. இனிப்பு கூடுதலாக வேணும்னா கூட கொஞ்சம் போட்டுக்குங்க. 6 டேபிள்ஸ்பூன்னா கரெக்டாக தான் இருக்கும். இனி இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. சீனி நல்லா மெல்ட் ஆகட்டு. பால் நல்லா கொதிச்சு வரம்போ கேஸு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். ஒரேடியாக சேர்த்துனா கட்டையாயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கட்டி கெட்டாமல் கலந்து விட்டுக்குங்க. ஒரு 3 மினிட்டாவது கலந்து விட்டுக்கிட்டே குக் பண்ணிக்கிங்க. இது லைட்டாக திக்காவத வர கலந்து விட்டுக்கிடணும். இது இப்போ லைட்டாக திக்காகி வருது. இந்த மாதிரி திக்காக இருக்கும்போது கேஸு ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுக்குங்க. இது இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். இனி இது ஆறதுக்கு ஒரு பெரிய பவுலில் ஊற்றி ஆற வச்சுக்கிடலாம். ஊற்றியாச்சு. இனி இது நல்லா ஆறட்டு. இப்போ இது நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. இனி இதில் நம்ம சின்னதாக வெட்டி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இதில் நான் நேந்திரப்பழம், ரசகதளி பழம், பச்சை கலர் திராட்சை, கருப்பு கலர் திராட்சை, ஆப்பிள், மாதுளம் இதெல்லாமே எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது தான் போடணும்னு இல்லை, எந்த பழம் வேணும்னாலும் போட்டுக்கிடலாம். நான் இன்றைக்கி இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். சும்மா நேந்திர பழம் மட்டுமோ அல்லாமல் ஏதாவது பழம் மட்டுமா போட்டாலே போதும், நல்லா தான் இருக்கும். இனி இதெல்லாமே நல்லா கலந்து விட்டு உடனே வேணும்னாலும் சாப்பிட்டுக்கிடலாம். இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி வேணும்னாலும் சாப்பிட்டுக்கிடலாம். அது உங்கள் விருப்பம்தான். இனி இது ஒரு பவுலில் எடுத்துருதேன். இப்போ நம்மளோட மிக்சட் ஃப்ரூட் கஸ்டர்டு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.